ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நல்லா டேஸ்டியாக சூப்பராக லஞ்சுக்கும் நம்ம வெளியூருக்கெல்லாம் கொண்டு போகிற மாதிரி சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தக்காளி தொக்கை தக்காளி சாதமாகவும் ரெடி பண்ணிக்கலாம், அதே மாதிரி சப்பாத்தி இட்லி தோசைக்கு தொட்டுக்கவும் செஞ்சுக்கலாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போது இந்த தக்காளி தொக்கை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. அடுப்பில் கடாயி வச்சுருக்கேங்க. ஒரு 2 டேபிள்ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துருக்கேன். 1 டீஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சோடனேயே 1/2 டீஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு ஆட் பண்ணிக்கிறேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேங்க. கடுகு உளுத்தம் பருப்பெல்லாம் நல்லா பொரிஞ்சோடனே 2 பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். 1 கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இதோடவே 2 வரமிளகாயை கிள்ளி சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுருவோங்க. வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கும் போதே இதோட 1 டீஸ்பூன் போல இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அந்த ஆயிலையே வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் நல்லா வதங்கிட்டு இருக்குங்க. இதோட 300 கிராம் அளவுக்கு தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சொல்லியிருக்கிற அளவுகள் படி செஞ்சீங்கன்னா 4-5 பேர் அளவுக்கு சாப்பிட்லாங்க. இந்த தக்காளி தொக்கை ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சப்பாத்திக்கு தோசைக்கோட கூட சாப்பிட்லாம். இப்போ இதோடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு வந்து சேர்த்துக்கிறேங்க, கல்லுப்பு சேர்த்துருக்கேன். உப்பு மிளகாத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து தக்காளியோடையே வதக்கி விட்டுருவோம். தக்காளியோட பொடியெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டேன். 1-5 நிமிஷம் அப்படியே ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி நல்லா தொக்கு மாதிரி மாறி வரும். இப்போ பாருங்கள், 1-5 நிமிஷம் போல் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு தக்காளியை நல்லா வதக்கி விட்டுட்டேன். நல்லா தொக்கு மாதிரி வந்திருக்கு. தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆயிரும். தக்காளியில இருந்த தண்ணி எல்லாம் சுத்தமாக வத்தி நல்லா இந்த மாதிரி தொக்கு மாதிரி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணுங்க. நல்லா இடையில கலந்து விட்டு கலந்து விட்டு நல்லா வந்து தொக்கு மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இதோட 2 பச்சை மிளகாயை விதைய நீக்கிட்டு சேர்த்துக்கிறேன். 1 கையளவுக்கு கொத்தமல்லி தலையை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். மல்லித்தலையையும் தூவிட்டு ஸ்டவ்வை அணைச்சிடலாம். நம்மளோட சூப்பர் டேஸ்டியான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இதை சாதத்தோட நான் கலந்து காமிக்கிறேன். கொஞ்சமாக தக்காளி தொக்கை நான் வெளியே எடுத்துக்கிறேங்க. இந்த மாதிரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம சாதத்தோடையும் வச்சு தக்காளி சாதமாக ரெடி பண்ணி சாப்பிட்லாம். சப்பாத்தி தோசை இட்லிக்கு கூட தொட்டு சாப்பிட்லாங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ தக்காளி சாதத்துக்காக 2 கப் அளவுக்கு சாதம் வந்து சேர்த்துருக்கேங்க. இப்போ அதே வடைச்சட்டியில் சேர்த்து நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போ சாதம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நம்மளோட தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளோதான். நல்லா சுட சுட தக்காளி சாதத்தை சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி தொக்கு ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம டிராவல் டைமில் கூட நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாங்க. நீங்கள் டிராவலிங்கெல்லாம் கொண்டு போகிற மாதிரி இருந்தால் ஆயில் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, கெட்டு போகாமல் இருக்கும். நல்லா சூப்பராக சுட சுட தக்காளி சாதம் ரெடி பண்ணியாச்சுங்க. இதே போல் நீங்களும் தக்காளி தொக்கு ரெடி பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு சப்போர்ட் கொடுங்க. லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.